பசுமை விவசாயம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகனா, இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் லீவில் இருக்காங்க. இந்த டைமிங்கில் கார்டன் தொடங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் ஸ்டோர்லேயும் சரி ஆஃப்லைன் ஸ்டோர்லேயும் சரி எதுவுமே அவைலபிள் கிடையாது. அதனால் இந்த க்ரௌபேக் எப்படி நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நம்ம பார்க்கலாம். இதுக்கு குறிப்பாக சொல்ல போனால் டெய்லர் மிஷின் எதுவும் தேவையில்லை, நம்ம ஓனாகவே மேக் பண்ணலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இந்த க்ரௌபேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அரிசி எடுக்கக்கூடிய அந்த பை தான் நமக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாரும் வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அந்த பிளாஸ்டிக் லேயர் போட்ட பையால் தான் என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதோடைய அகலத்தை வந்துட்டு கரெக்டாக அளந்து அதில் மூணு மெஷர்மெண்ட் எடுத்து அது ஒரு பகுதி எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு நூலில் அது மெஷர்மெண்ட் எடுத்து அதை மூணாட்டு வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கேல் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, இல்லாட்டி என்ன மாதிரி நூல்லையே எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இன்னமும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எடுத்துக்கிட்டு ஒரு எட்ஜில் வர மாதிரி அதை பிளான் பண்ணி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது மீதி இருக்க பார்த்து, அதனால் ஒரு எட்ஜில் வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியாக ரவுண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து சிசர் மூலமாக கட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற அந்த சேர்த்து பண்ணிக்கோங்க, ரெண்டு லேயராக சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கீழே சைடு இருக்கக்கூடிய அந்த 100 லேயரையும் சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு லேயர் பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கக்கூடிய அந்த வேஸ்டேஜை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எரிஞ்சிடலாம். மீதி அதுக்கு அந்தாண்டு இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை தான் நம்ம வந்துட்டு மேல் வித்த ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இதுவும் ரெண்டு லேயராக வரணுன்றக்காக இதையும் ஃபிளிப் பண்ணலாம். பண்ணிக்கலாம். இது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிக்கும். நீங்கள் ரெண்டு மூணு டைம் பார்க்க வேண்டியது இருக்காது. இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி சாக்கு மட்டும் இருந்தால் போதுமானது, எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அடக்கி எடுத்துக்கலாம். இதில் பெருசாக எதுவும் ரிஸ்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி அட்டாச் பண்ணணும்னா அப்படி வச்சுட்டு டேப்லெட் இருக்கு இல்லையா, அதை வச்சு டேப்லெட் பண்ணலாம். ஏன்னா ஒரிஜினல் க்ரௌபேக்கே வந்து ஒரே ஒரு லேயர் தான் ஸ்டெச் பண்ணுறாங்க. அதுக்கு இது எவ்வளவோ ஹெவியாக இருக்கும், நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். கொஞ்சம் நெருக்கமாக ஸ்பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அகலத்துக்கும் அந்த அகலத்துக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகும், எந்த ப்ராப்ளமும் வராது. இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு அந்த கீழ் வித்தும் சரி அந்த ரவுண்டு வித்தும் சரி ஸ்ட்ரெயிட்டாகிற மாதிரி பின் பண்ணுங்கள். அது ஒன்றும் பண்ணாது, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் முன்ன போனாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் வராது. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சீட்ஸ் போட்டு வளர வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மேக்ஸிமம் நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். டேப்லர் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டப் பின்னு வந்து ரெண்டு பின்னு செலவாகும். நீங்கள் அதுக்கான செலவு பார்த்திங்கன்னா 1 ரூபாய் கூட வராது. ஏன்னா அந்த 10 ரூபாய் பாக்ஸ்லேயே நிறையா பின்னு கிடைக்கும். டேப்லருக்குன்னு செலவாகக்கூடியது அந்த 1 ரூபாய் தான் செலவாகும். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தடு, இது எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாக்டவுன் டைமிங்கில் கார்டன் தொடங்குறதுக்கு உங்களுக்கு வேறு என்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுங்கள். அதை நான் வீடியோவாக மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இப்படி என்ன தேவைன்னு சொல்லோ அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, நான் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன், வீடியோவாக ரெடி பண்ணி கொடுப்பேன். டேப்லெட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிக்கலாம்.
ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. மேல் பக்கத்தை வந்துட்டு ஒரு ஃப்ளிப் பண்ணி ஒரு ஸ்டெப் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் மேலே ஸ்டெடியாக நிற்கும். என்னோடய ஸ்டேப்ளர் ரொம்ப பழைய ஸ்டேப்ளர், அதனால் கொஞ்சம் சரியாக பின் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக க்ரோபேக் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போடுற அந்த மண்கலவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மண்கலவை ரெடி பண்ணிக்கிறதுக்கு நான் எப்போவுமே எடுத்துக்கக்கூடிய அந்த அளவு வந்துட்டு 1:1 தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஒரு பங்கு வந்துட்டு கோக்கோ பீட்டு, இன்னொரு பங்கு வந்துட்டு கார்டன் சாயில், இன்னொரு பங்கு வந்துட்டு தொழு உரம் இல்லாட்டி வெர்மி கம்போஸ்ட், ரெண்டில் எதுவாக இருந்தாலும் சரியாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து தொழு உரம் தான் யூஸ் பண்ணுவேன், மக்கிய மாட்டு சாணம் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த அளவில் எடுத்துக்கிறேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய நம்ம தயாரித்த அந்த க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்போ டைரெக்டாக இதில் விதைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நம்ம இதில் வந்துட்டு எப்படி விதைக்கிறதுனா, ஒரு 3 கோடு போட்டுக்கிறேன். இதில் நான் ஃபஸ்ட்டு வேகமாக வளரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை தான், அதனால் வெந்தயத்தை நான் இதில் விதைக்கிறேன். நீங்களும் இப்போ இந்த கார்டனிங் தொடங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கவங்க இதை ட்ரை பண்ணலாம், ஏன்னா எப்படியும் கை கொடுக்கும். வெந்தயக்கீரை வந்து இருக்கிறதுலையே லோ மெயின்டெனன்ஸ், டெய்லியும் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது, சரியான மண்கலவை இருந்தால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்குள்ளே இதை வந்துட்டு அறுவடை ஏற்றலாம். 15 நாள் கூட தேவைப்படாது, ஒரு 12 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் இதில் அறுவடை எடுக்க முடியும். ஒரு 3-4 டேஸ்லேயே இது வந்து பொழைச்சி மேலே வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். புதுசாக கார்டனிங் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமிங்கில் பயன்படுத்திக்கோங்க, ஏன்னா அந்த டைமிங்கில் எந்த ஜாப்புமே இல்லை, வீட்டிலலாம் வெட்டியாக தான் இருக்கும், டிவி பார்த்து ரொம்ப போர் அடிக்குது வேறு. ஸோ அதனால் இந்த டைமில் கார்டன் தொடங்க. ஓகே, இது வந்துட்டு சரியாக ஒரு 4 டேஸ் கழித்து இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட். இது கீரை விதைச்சதுலேருந்து 4 டேஸ்க்குள்ளேயே இவ்வளோ ஹைட்டு வந்து வளர்ந்துருது. இன்னுமே ஒரு 5 டேஸ் இருந்தால் போதுமானது இது நம்ம எடுத்து நம்ம சமைக்கிறதுக்கு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.